சாந்தி. எல்லோரும் பாபனின் லகு சிகிச்சையாக இருக்கிறீங்களா? 15/11/2020 இன்றைய முரளியின் தலைப்பு அவித்து முரளி. இது 18/1/1987 அட்டாரா வாணி. பிரம்மபாபா அவ்யுக்தமான நாள் வாணி. இது கர்மாதித்த நிலை அடைந்ததுடைய அடையாளம், அதான் தலைப்பு. இன்றைக்கி பாபா வந்து அவ்யுக்த நிலை உடையவராக அவ்யுக்த ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள் அப்படின்ற வரத்தை பெற்ற குழந்தைங்களை சந்திக்க அவ்யுக்த பாப்தா தான் வந்திருக்கிறாங்க. முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி அவ்யுக்த சந்திப்பு நடக்குது. சத்தியுகத்தில் தேவதைகளின் சந்திப்பு இருக்கும், ஆனால் ஃபரிஸ்தாக்களின் அவ்யுக்த சந்திப்பு இந்த நேரம் மட்டும் சங்கமயுகத்தில் மட்டும்தான் நடக்குது. நிராகார தந்தையும் கூட அவ்யுக்த பிரம்மா பாபா மூலமாக குழந்தைங்களை சந்திக்கிறார். அந்த நிராகார தந்தை இந்த ஃபரிஸ்தாக்களின் குழுவை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறார். அதனால தான் தன்னுடைய அமைதியான அந்த பரந்தாமத்தையும் விட்டு சூக்ஷ்ம வதனத்துக்கும் ஸ்தூல உலகத்துக்கும் வந்து குழந்தைங்களை சந்திக்கிறார். குழந்தைகள் ஃபரிஸ்தா குழந்தைங்களுடைய அன்பின் ஈர்ப்பு காரணத்தினால நிராகார தந்தையே தன்னுடைய ரூபத்தையும் ஆடையையும் மாற்றிட்டு குழந்தைங்களுடைய உலகத்துக்கு ஸ்தூல உலகத்துக்கு வர வேண்டியதாக இருக்குது. சங்கமயுகம் வந்து பாபா மற்றும் குழந்தைங்களுடைய பிரியமான உலகம், தனிப்பட்ட உலகம். ஸோ அன்புக்கு வந்து அப்படி ஒரு சக்தி இருக்குது, பாபாவையே ஈர்க்குது. எந்த பந்தனமும் இல்லாமல் உடலும் இல்லாத இருக்கிற பாபாவை அன்பின் பந்தனத்தில் கட்டி போடக்கூடியது இந்த அன்பு. நிராகார தந்தையே ஒரு உடலை கடன் எடுத்து தேகதாரியாக மாறி வர வைக்கிது. ஸோ இதுதான் குழந்தைங்க அன்புடைய பிரத்யக்ஷ நிரூபணம், வெளிப்படையான நிரூபணம். ஸோ இந்த நாள் அன்பு கடல் சிவபாபாவோடு நாலாபுரத்திலும் இருக்கிற குழந்தைங்களுடைய அன்பு நதிகள் மூழ்கிற நாள், ஒன்றா கலக்கிற நாள். குழந்தைங்க சொல்கிறாங்க, நான் பாப்தாதாவை சந்திக்க வந்திருக்கிறேன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே குழந்தைங்க அப்பாவை சந்திக்க வந்திருக்கிறாங்களா, அல்லது அப்பா குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறாங்களா, அல்லது ரெண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறதுக்கு மதுபன் வந்திருக்கிறாங்களா, இல்லை ஒருவரை ஒருவர் சந்திக்க மதுபனுக்கு வந்திருக்கிறாங்க? குழந்தைங்க அன்பு கடலில் குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அன்பு கடல் சிவபாபா இல்லையா? ஸோ அந்த அன்பு கடலில் குளிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அன்பு கடலாகிய சிவபாபாவோ ஆயிரக்கணக்கான கங்கை நதிகளில் குளிக்க வந்திருக்கிறார். கங்கை நதி யார்? ஞான கங்கை நாம தான். ஸோ அதனால தான் கடலும் கங்கையும் சந்திக்கிற அந்த மேலே தனித்துவம் வாய்ந்தது. நீங்கள் அன்பு கடலில் கலந்து நீங்களும் அன்பு கடலாகிட்டீங்க. ஸோ இந்த நாள் அப்பாவுக்கு சமமாக ஆகக்கூடிய நாள், இல்லை பிரம்மபாபாவுடைய நினைவு நாள். என்ன நினைவு நாள்? சக்தியின் நினைவு நாள். ஏன்னா இந்த நாள் பாபா வந்து, அதாவது பிரம்மா பாபா சம்பூர்ணம் அடைந்த நாள். சிவபாபாவுக்கு சமமான நாள். ஸோ குழந்தையாகவும் இருக்கிறாரு, அப்பாவாகவும் இருக்கிறார் பிரம்மா பாபா. இந்த நாளில் அன்பு சொரூபத்தில் தான் தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு நிறுவனம் கொடுத்த நாள். பிரம்மா பாபா சிவபாபாவுக்கு நிறுவனம் கொடுத்த நாள், பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய நிறுவனம் கொடுத்த நாள். பாபா மேலே அதிக பிரியம் கொண்டவராகவும் அதே நேரத்தில் மற்ற அனைத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டவராக இருக்கிறேன்னு நிரூபித்த நாள் அவ்யுக்தமான இந்த அட்டாரா. பாபாவுக்கு சமமாக கர்மாதித்த நிலையில் இருக்கிறேன்னு நிரூபித்த நாள், எந்த விதமான கர்மத்தின் பந்தனத்தில் சிக்காமல் விடுபட்டு இருக்கிறேன் சிவபாபா கேக்கோலா அப்படின்னு பிரம்மா பாபா நிரூபித்த நாள். அதனால தான் கூப்பிட்டோடனே டக்குன்னு போயிட்டார். முழு கல்பத்திலையும்
செய்த காரியத்தின் கர்ம பந்தனத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிரூபித்தனால் இல்லை எதுவுமே அவரை பிடிச்சி வைக்கல, டக்குன்னு கூப்பிட்ட உடனே போயிட்டார். ஸோ சேவை பந்தனம், அதுவும் சேவை மீது அன்பு, அந்த ஒரு பந்தனத்தை தவிர வேறு எந்த பந்தனமும் கிடையாது. சேவையிலும் கூட சேவையின் பந்தனத்தில் சிக்காமல் சேவை செஞ்சார். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் தான் பந்தனத்திலேருந்து விடுபட்டு சேவை செய்கிறாங்க, மற்றவர்களோ சேவையின் பந்தனத்தில் சிக்கி சேவை செய்கிறாங்க. பிரம்மா பாபா சேவாதாரியாகவும் இருந்தார். ஆனால் பிரம்மா பாபாவும் சேவாதாரி தான், ஆனால் பந்தனத்திலேருந்து முற்றிலும் விடுபட்ட சேவாதாரி. இந்த ராயல் ரூப இச்சைகள் ஆசைகள் சேவையில் வந்து சிலரை சேவையின் கர்ம கணக்கு பந்தனத்தில் கட்டி போட்டுருது. ஆனால் உண்மையான சேவாதாரி அந்த கர்ம கணக்கிலிருந்தும் விடுபட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் கர்மாதித்த நிலை. எப்படி வந்து உடலின் பந்தனமும் உடலின் உறவுகளின் பந்தனமும் இருக்குதோ, அதே மாதிரி சேவையில் சுயநலம் இருப்பது கூட பந்தனம்தான். அது உங்களை கர்மாதித்த நிலை ஆக விடாமல் தடையாகிடும். அதனால் கர்மாதித் ஆகிறது அப்படின்னா அந்த ராயல் கர்ம கணக்கிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பெரும்பான்மையானவர்கள் சேவாதாரிகள். கீதா பாடசாலையின் கீதா பாடசாலை நடத்துறதுக்கான நிமித்த ஆத்மாக்கள் வந்திருக்கிறீங்க பெரும்பான்மையானவர்கள். ஸோ சேவை அப்படின்னா தானும் விடுபட்டு மற்றவர்களையும் விடுவிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மற்றவர்களை விடுவிக்கும் பொழுது நீங்கள் உங்களை பந்தனத்தில் கட்டி போட்டுக்கலையே, பற்றை வெல்வதற்கு பதிலாக உங்களுடைய ஸ்தூல குழந்தைங்க மேலே உள்ள பற்றெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பிகே ஸ்டூடெண்ட்ஸ் மேலே பற்று வரலையே, இவர் நல்லா இருக்காரு இவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் நல்லவர் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்களுடையவர் அப்படிங்கிற பந்தனத்தில் போய் சிக்கிக்கலையே. ஏன்னா தங்கச்சங்கிலி கூட உங்களுக்கு பிடிக்காது தானே, லௌகிக பந்தனத்துலேருந்து வந்தீங்க, அது இரும்பு சங்கிலி. இங்கே தங்கச்சங்கிலி தங்கத்தில் இருந்தாலும் இரும்பு இருந்தாலும் சங்கிலி சங்கிலி தானே, உங்களை கட்டி தானே போடுது. ஸோ அதுலேயும் சிக்கிக்கக்கூடாது. அதனால் எல்லைக்குட்பட்ட நான்ற உணர்விலிருந்து விடுபடக்கூடிய நாள் இது அப்படின்னு கொண்டாடுங்க. இல்லை எல்லைக்குட்பட்ட நான் எனதிலிருந்து முற்றிலும் விடுபட்டது, அதாவது கர்மாதை தாகிறதுக்கான அவ்யக்த தினம் இது. இதுக்கு பேர் தான் அன்பின் நிறுவனம் கொடுக்கிறது. இல்லையா, அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருந்தால் தான் பாபா மேலே அன்பு இருக்குதுன்னு நிரூபிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லோரும் கர்மாதித்த நிலை அடையணுன்ற லட்சியம் வைக்கிறீங்க, அது நல்லது தான். ஸோ கர்மத்தின் பந்தனத்திலிருந்து எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். முதல்ல முதல்ல லௌகீக காரியம் மற்றும் சம்மந்தத்துலேயும் அலௌகீக காரியம் மற்றும் சம்மந்தத்தில் எந்த விதமான சுயநல பாவனையிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறேன்னு செக் பண்ணுங்கள். எந்த சுயநலமும் இல்லாமல் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களுடைய கடந்த ஜென்மத்தின் காரியத்தின் கர்ம கணக்குகளிலிருந்து விடுபட்டு இருக்கிறேனா, வீணான சுபாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறேனா, முயற்சி தற்போது பலகீனமாக சரியாக முயற்சி பண்ணாத காரணத்தினால இன்னும் அந்த வீண் சமஸ்காரம் இருக்குதா, அந்த வீண் சமஸ்காரத்தின் வசமாக தான் இருக்கிறேனா அல்லது அதிலிருந்தும் விடுபட்டுருக்கிறேனான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா கடந்த காலத்துடைய எந்த விதமான பலகீனமான சுபாவம் சமஸ்காரம் அல்லது இப்போதைய
பலகீனமான சுபாவ சம்ஸ்காரம் உங்களை எப்போ தன்வசப்படுத்தினாலும் நீங்கள் பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பந்தன் முக்து கிடையாது இல்லையா, பந்தனத்திலேருந்து விடுபடலைன்னு அர்த்தம். அதனால் நான் ஒன்றும் இது நடக்கணும்னு நினைக்கல, ஆனால் என்னுடைய சுபாவ சம்ஸ்காரம் அதை பண்ண வச்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அது கூட பந்தனத்திலேருந்து விடுபட்டவருடைய அறிகுறி கிடையாது, பந்தனத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவருடைய அறிகுறி. அடுத்தது, எப்போ வந்து உங்களுடைய சுயஸ்திதி அமைதி இல்லையா, ஸோ அந்த சுயஸ்திதி உயர்ந்த ஸ்திதி ஏதோ ஒரு சேவையின் சூழ்நிலையிலையோ அல்லது ஒரு குழுவின் காரணத்தினாலேயோ அல்லது இயற்கையின் காரணத்தினாலேயோ ஆட்டம் காணுது அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம், அமைதி இல்லை அமைதி இழக்குது அப்படின்னா, அதையும் பந்தனத்திலேருந்து விடுபட்ட நிலைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபடுங்க. மூணாவது, உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட வியாதி இல்லையா, இது கடைசி நேரத்துடைய கடைசி உடல், பழைய உலகத்தின் பழைய உடல், அதனால் நோய் வரதான் செய்யும். ஸோ அந்த நோயின் காரணமாக உங்களுடைய உயர்ந்த நிலை குழப்பமடையுதா, அதிலிருந்தும் விடுபடணும். ஏன்னா நோய் வர்றது ஒரு விஷயம், ஆனால் நோயினால் ஆட்டங்கான்றதுன்றது வேறு விஷயம் இல்லையா. நோய் வரணுன்றது கர்மத்தின் விதிப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்குது, வருது. ஆனால் அதனால் உங்களுடைய ஸ்திதி கெட்டு போகுது அப்படின்னா, அதுவும் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறீங்க, சிக்கியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் உடலின் எந்த விதமான நோயை பற்றிய சிந்தனையிலிருந்தும் விடுபட்டுருங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய சுய சிந்தனையில் நிலைச்சிருங்க. ஆத்மாவை பற்றிய சிந்தனையில், ஞானத்தை பற்றிய சிந்தனையில், மற்றவர்களுக்காக சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வைக்கக்கூடிய சிந்தனையில் மூழ்கிருங்க. ஏன்னா இயற்கையை பற்றியில, உடலும் இயற்கை தானே, அதை பற்றி அதிகமாக சிந்தனை பண்ணிங்கன்னா அது கவலையின் ரூபமாக மாறிடும். அதனால் அதிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறது தான் கர்மாதித்த நிலை. ஸோ மேலே சொன்ன அத்தனை பந்தனத்தையும் தியாகம் செய்கிறதுக்கு பேர் தான் கர்மாதித்த நிலை. பிரம்மா பாபா மேலே சொன்ன அத்தனை விதமான பந்தனத்திலிருந்தும் விடுபட்டர், விடுபட்ட கர்மாதித்த நிலை அடைந்தார். ஸோ இன்றைய தினம் கர்மாதித்த நிலை அடைவதற்கான தினம் பிரம்மா பாபா மாதிரியே. அதனால் இந்த நாளுடைய மகத்துவம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கி விசேஷ சேவாதாரிகளுடைய குழு, அதாவது தூய்மையாகி புண்ணிய ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறவங்களுடைய குழு, கீதா பாடசாலை திறக்கிறது அப்படின்னாலே தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவையும் பல ஜென்மத்து பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய புண்ணியம் செய்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் இருக்கிற மிகப்பெரிய புண்ணியக்காரியம் இல்லையா, பல ஜென்மத்து பாவத்திலேருந்து அனைத்து ஆத்மாவுக்கும் முக்தி கொடுக்கறது. கீதா பாடசாலைன்ற பேர் ரொம்ப நல்லா இருக்குது. கீதா பாடசாலையை சார்ந்தவர்கள் அப்படின்னா, கீதையின் பாடத்தை படித்து மற்றவர்களுக்கும் படிப்பிப்பவர்கள்னு அர்த்தம். இந்த கீதா ஞானத்துடைய முதல் பாடமே என்னது, நிராகார ஆத்மாவாக மாறுறது. கடைசி பாடம் என்னது, பற்றை வென்றவராக நினைவின் சுரூபமானவராக ஆகிறது. முதல் பாடம் உடலற்ற ஆத்மான்னு உணர்றது, கடைசி பாடம் அதன் மூலமாக பற்று சுத்தமாகும், எதன் மீதும் பற்று இல்லாமல் நினைவின் சுரூபமாகவே இருக்கிறது. ஸோ முதல் பாடம்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறை, கடைசி பாடம் அப்படி பின்பற்றியதனால் ஏற்படக்கூடிய பலன், முதல் பாடத்தை படித்ததனால் வர பலன் அது பற்றற்ற நிலை. அதனால் கீதா பாடசாலையை சார்ந்தவர்கள் இந்த பாடத்தை ஒவ்வொரு வினாடியும் படிக்கிறீங்களா, அல்லது சும்மா முரளியை படிக்கிறதோடு நிறுத்திக்கிறீங்களா? ஏன்னா
உண்மையான கீதா பாடசாலை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்கிறீங்க, படித்து அதன் சொரூபம் ஆகிறீங்க, பிறகு மற்றவர்களையும் அதன் சொரூபமாக ஆக்கிறதுக்கு கருவியாகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லோரும் கீதா பாடசாலையில் இப்படி தானே சேவை செய்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லோருமே உலகத்தின் முன்னாடி இந்த ஈஸ்வரிய படிப்பு படித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற உதாரணமாக இருப்பவர்கள், சாம்பிள் இல்லையா, உதாரணம். ஸோ உதாரணமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த ஞானம் படித்து எத்தனை பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு சாம்பிள் நீங்கள் எல்லோரும். ஏன்னா சாம்பிளை பார்க்கும்போது நிறைய பேருக்கு நம்மளும் அந்த மாதிரி ஆகணும்னு ஊக்கோற்சாகம் வரும் இல்லையா. ஏதாவது ஒன்று வாங்கணும்னா கூட சாம்பிள் வாங்குகிறாங்க, சாம்பிள் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வாங்கவே செய்கிறோம். அதேமாதிரி தான் இதையும். அதனால் கீதா பாடசாலையை சார்ந்தவர்கள், கீதா பாடசாலையை நடத்துகிறவங்களுக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. கீதா பாடசாலையை வச்சுருக்கிறவங்களே கோபப்பட்டனம் தான் எப்படி ஸ்டூடெண்ட் வருவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த சாம்பிள் ஆகிறதுல கொஞ்சம் உங்களுக்கு பலகீனம் இருந்தால் கூட அவங்க பல ஆத்மாக்கள் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கு பதிலாக பல ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்க விடாமல் வஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாகிடுவீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பலகீனமும் இருக்கக்கூடாது. எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஆனால் டெஸ்ட் பேப்பர் வரும், பாபா அப்படி பலகீனம் வெளிப்படுத்தக்கூடாதுனாலே வெளிப்படுத்துகிற மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளை பார்த்து எல்லோரும் பாபா குழந்தை ஆகணும், இருக்கிறவங்களும் விட்டு போயிடுற மாதிரி நம்ம நடத்தை மாறிடக்கூடாது. சின்ன பலகீனம் இருந்தால் கூட அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கருவி ஆத்மாக்களாகிய நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்க்குறவங்களும் கேட்குறவங்களும் அதையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா பாபா மாதிரி முன்மாதிரியாக உங்களை தான் வச்சுருக்கிறார், பாபா தான் மறைமுகமாக இருக்கிறாரு. அதனால் மிக உயர்ந்த காரியம் பண்ண கற்றுக்கோங்க. அதை பார்க்குறவங்களுக்கு அவங்களும் உயர்ந்த காரியம் பண்ணணும்னு தோணணும். அப்படி உயர்ந்த காரியம் பண்ணி அவங்க தங்களுடைய பாக்கியத்தின் ரேகையை உயர்த்திக்கணும், அந்த மாதிரி காரியம் பண்ணுங்கள். அதை லட்சியமாக வைங்க இல்லையா. இந்த நேரம் பிரம்ம பாபா என்ன பண்ணியிருப்பார், கிறிஸ்தவர்கள் கூட இதே சூழ்நிலை வந்து இயேசு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதனால் எப்போவுமே பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சாம்பிள் நான். எவ்வளோ பெரிய ஜென்ம எதிரியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இல்லையா, உங்கள் சொத்தை பிடிங்கி நடுத்தரில் விடுறவங்களாக கூட இருக்கட்டும், அவங்கக்கிட்டையும் இவங்க பாபா குழந்தை அப்படின்றத நீங்கள் பதிய வைக்கிற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்கள் திட்டிட்டீங்கன்னா நாளைக்கு பாபா காய்ச்சி காட்டும்போது ஆமாம் அவனே தான் திட்டினே பார்த்தேன்ருவாங்க, முடிஞ்சு போச்சு, பாபா கெட்ட பேர் ஆகிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவுமே நம்ம பாபாவை வெளிப்படுத்துகிற எண்ணம் சொல் செயலால் அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க, தாமரை மலர். கீதா பாடசாலை நடத்துகிறவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சிம்பிள் என்ன, தேவதைகள் தாமரை மலர் மேலெல்லாம் உட்கார வச்சுருக்குறாங்க, மகாவிஷ்ணு கையில் தாமரையெல்லாம் இருக்குது. ஸோ பாபா நம்மளை தாமரை மலராக சொல்லியிருக்கிற அதை நடைமுறைப்படுத்துங்க. தாமரை மலர்னு என்ன அர்த்தம், சேத்துல இருந்தாலும் விலகி இருக்குது, அது மாதிரி கலியுக சேத்துல இருந்தாலும் கலியுகத்தின் குணத்துக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது, அப்படியே சத்தியுகத்தின் குணம் தான் வெளிப்படணும். ஸோ அந்த மாதிரி தாமரை ஆகிறதுக்கான வழி அதை நடைமுறைப்படுத்துறது. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா உங்களால் தாமரை ஆக முடியாது. ஸோ தாமரை மலர் மாதிரி இருங்க. அப்படி இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், கலியுகத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தலைன்னா உங்களால் தாமரை ஆக முடியாது இல்லை, பயிற்சி பண்ணால் தான் ஆக முடியும். அதனால் எப்போவுமே உங்கள் புத்தியில் நான் ஒரு சாம்பிள் முன்மாதிரி, நான் தான் இந்த நாராயணன் இல்லையா, உலகத்தில் எல்லோரும் நாராயணன் பார்க்கணும்னு துடிக்கிறாங்கள, நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். உங்கள் புத்தியில் அந்த தாமரை மலர்ன்ற சிம்பிள் ஞாபகம் இருக்கணும். எவ்வளவு தான் சேவை அதிகரித்தாலும்
சேவை செய்யும்போது விடுபட்டும் பிரியமானவராகவும் இருக்கணும். சும்மா பிரியமானவராக மட்டும் இருக்கக்கூடாது, விடுபட்டு பிரியமானவராக இருக்கணும். ஏன்னா சேவை செய்கிறதுல அன்பு வைக்கிறது நல்ல விஷயம், ஆனால் அந்த அன்பு பற்றா மாறிடக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கணும். இதுக்கு பேர் தான் விலகி அன்பு செலுத்துறது. நீங்கள் சேவைக்கு கருவியாகி இருக்கிறீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு தூய்மையான புண்ணிய ஆத்மாக்கள்ன்ற டைட்டில் கிடச்சிருக்குது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் புண்ணிய காரியம் செஞ்சுருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு விசேஷமாக வரவேற்பும் கிடச்சிருக்குது. இப்போ பாபா நடத்திய பாடமான விடுபட்டு சேவை செய்கிறது, விலகி அன்பாகவும் இருக்கக்கூடிய அந்த பாடத்தில் வெற்றி அடையணும். அப்படி வெற்றி அடைஞ்சு முன்னேறுங்க. புரிஞ்சுதா? இன்றைக்கி எல்லோரும் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அது என்னது? பாபா ரிசல்ட்டு சொல்கிறன்னாரே போன தடவை அப்படின்ட்டு. ரிசல்ட்டு நீங்கள் சொல்லுவீங்களா அல்லது பாபா உங்களுக்கு சொல்லுவாரா? பாபா என்ன சொல்லுவார்? உங்ககிட்ட ரிசல்ட் வாங்குவாரா அல்லது அவரே ரிசல்ட் கொடுப்பாரா? நாடகத்தின்படி என்னெல்லாம் நடந்துச்சோ, எப்படியெல்லாம் நடந்துச்சோ, அது எல்லாமே நன்றாகவே நடந்தது. நீங்கள் எல்லோரும் நல்ல லட்சியம் வச்சிங்க, உங்களுடைய சக்திக்கு ஏற்ப உங்களுடைய காரியத்திலும் அந்த லட்சணம் தென்பட்டது. அந்த லட்சியத்துக்கு ஏற்ப எப்படி ஆனீங்கன்றது தென்பட்டது. ஸோ சதா காலத்துக்கும் அப்படிங்கிற வரதானத்தை வரிசிக்கிரமமாக அடைஞ்சிங்க. வரதான மூர்த்தியாகி பாபாவுக்கு சமமாக வரதானங்களை வழங்கும் வள்ளலாக இருங்கள். வரங்களை வாரி வாரி வழங்குங்க. ஸோ பாப் தாதா இப்போ உங்ககிட்ட என்ன விரும்புகிறாரு? பாபா கிட்ட வரம் அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த வருஷம் நீண்ட காலமாக பந்தனத்திலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி செஞ்சுக்கிட்டு, அதாவது பாபாவை மாதிரி கர்மாதித்த நிலையில் இருந்து கொண்டு உலகத்திற்கு விலகியும் அன்பாகவும் இருக்கிறதுனா என்னன்ற அனுபவத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இந்த அனுபவத்தை ஏதோ ஒரு சில சமயம்தான் அப்படின்றது போய் நீண்ட காலமாக இந்த அனுபவத்தை பண்ண வைங்க. என்ன அனுபவத்தை? ஆடாத அசையாதவராக தடைகளிலிருந்து, பந்தனத்திலிருந்து, பாவப்பட்ட எண்ணங்கள்லேருந்து, பாவ காரியங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவராக, அதாவது நிராகார நிர்விகார நிர் அகங்காரியாக இருக்கக்கூடிய அனுபவத்தை உலகத்துக்கு காட்டுங்க. நீண்ட காலமாக அதிலே இருக்கிறது உலகத்துக்கு நீங்கள் காட்டணும். இதுக்கு பேர் தான் அப்பாவுக்கு சமம் ஆகிறது. புரிஞ்சுதா? ஸோ ரிசல்ட்டில் எத்தனை பேர் உங்களில் உங்கள் மேலே திருப்தி இருந்துச்சு? முதல்ல உங்கள் மேலே திருப்தி இருக்கணும், பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது திருப்தி இருக்கணும், மூன்றாவது பாபா மேலே திருப்தி இருக்கணும். அதாவது திருப்தியாக இருக்கிறேன்னு உங்கள் மேலேயே நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது பிராமண பரிவாரம் உங்கள் மேலே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அடுத்தது பாபா உங்கள் மேலே சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ மூணுத்துலேயும் அதிக மார்க் வாங்கணும். அதனால் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க. பாபாவுடைய திருப்தி மணி ஆகி ஜொலிச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படியே திருப்தியாக இருக்கிறதுக்கு பாபா நேற்று சூப்பராக வரதானம் சொன்னார் இல்லையா? யார் எல்லா விதமான தூய்மையிலும் ஒவ்வொரு வினாடியிலும் வருமானமும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்களோ, ஆன்மீக வருமானம், அவங்க தான் எப்பவும் திருப்தியாக இருப்பாங்க. திருப்தியாக இருந்தாலே தெய்வீக குணம் மலரும், தானாகவே அசுர குணம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி திருப்தி மணியாக இருங்க, ஜொலிச்சுட்டு இருங்க. என்ன ஆனாலும் திருப்தியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாப் தாதா குழந்தைங்க மேலே மரியாதை வச்சிருக்கிறாரு, அதனால்தான் மறைமுகமான ரெக்கார்டு உங்களுடைய பதிவுகளையும் உங்களுக்கு காட்டுறார். நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆக போகிறீங்க, பிரம்மபாபா மாதிரி ஃபரிஸ்தா ஆக போகிறீங்க,
அதனால்தான் பாபா எப்போவுமே உங்களுடைய சம்பூர்ண நிலையைத்தான் பார்க்குறது. அவ்வளோ சொல்லப்பாங்க, நம்மளும் அதேமாதிரி சம்பூர்ண நிலையை பார்க்கணும். நல்லது. நீங்கள் எல்லோருமே திருப்தி ரத்தினங்கள் தானே. ஸோ வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைங்க. நீங்கள் எல்லோரும் அபுமலையிலிருந்து வரிசையாக க்யூ நிற்கும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அது எப்போ நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போதைக்கு ஹால் வந்து ஃபுல்லாக இருக்குது. இன்னும் போக போக என்ன பண்ணணும்? நீங்கள் தூங்குவீங்களா அல்லது நிரந்தர யோகத்தில் இருப்பீங்களா இரவில்? அப்படியும் ஒரு காலம் வரும், நைட்டு ஃபுல்லாக யோகத்தில் கன்வீத்து இருக்கக்கூடிய காலம் வரும். அதனால் கொஞ்சம் இருந்தாலும் திருப்தியாக சந்தோஷமாக இருங்க. 3 அடி நிலத்துக்கு பதிலாக 1 அடி நிலம் தான் கிடைக்கிது அப்படின்னா கூட அதுலேயும் சந்தோஷமாக இருங்க. ஐயோ, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ வசதியாக இருந்தேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பரிவாரம் வளர்ச்சி அடையுதுன்னு சந்தோஷப்படுங்க. இல்லை, நிறைய பேர் வந்துட்டால் படுக்கிறது கூட இடம் இருக்காது தான். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார் அந்த மாதிரி நிலை வரும்ன்றார். வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு படுக்கிறது கூட இடம் கிடைக்காது, அந்த மாதிரி ஆகும். அப்போ பிராமண பரிவாரம் வளர்ந்துச்சேன்னு சந்தோஷப்படுங்க, அதை கொண்டாடுங்க. ஏன்னா வானமும் பூமியும் எப்பவும் இடம் இல்லாமல் போயிட போகிறது கிடையாது. ஆளில் தான் இடம் பற்றாமல் போயிடும். நிறைய மலை இருக்குல்ல மதுவனில், அங்கே போய் படுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கும் போது தான் அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. அப்போ தாதிமார்களும் என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியதாக போயிடும். ஆனால் போக போக என்ன ஆகும், வெயிலில் பட்ட பகலில் வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சத்தில் தூங்குகிற நிலை வரும், இரவு ஃபுல்லாக கண் வீழ்த்தி இருக்கிற நிலை வரும். அந்த கலியுக மனிதர்கள் வந்து நெருப்பை பற்ற வச்சு அதை சுற்றி உட்காந்துக்கிறாங்க குளிர் காயறதுக்காக. அதேமாதிரி நீங்கள் யோகம்ன்ற அக்னியை வைத்து உட்காந்துட்டுருப்பீங்க. இது பிடிச்சிருக்குதா அல்லது உங்களுக்கு சொகுசாக படுக்க பெட்டு வேணுமா, உட்காரதுக்கு சேர் வேணுமா, மலையே சேர் ஆக்கி உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அந்த வசதி இருக்குது, அந்த வசதியை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னா மலையை சேர் ஆக்கிக்கோங்க, பாறையை சேர் ஆக்கிக்கோங்க. ஏன்னா முதுகு சாயறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லையே. ஏன்னா 5000 பேர் வராங்க அப்படின்னா உங்களுடைய சேரெல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதுலேயும் வந்து ஒரு கியூவே வந்து நிற்கிது மதுபனுக்கு வர்றதுக்கு அப்படின்னா உங்களுடைய பெட்டையும் நீங்கள் தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். இல்லை, இப்போ மதுபனில் நிறைய பெட் இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் தியாகம் பண்ண வேண்டி இருக்கும். தியாகம் பண்ணுறதுக்கு எவர் ரெடியாக இருங்க. என்னதுன்ற உணர்வு இருந்தால் துடிப்பீங்க. லௌகீகத்திலும் இதே பிரச்சனை, அலௌகீகத்திலும் இது நடக்கும். எங்கே போனாலும் எதையும் கொடுக்க இழக்க தயாராக இருக்கணும். பெட்டு கிடைச்சாலும் ஓகே, தரையில் படுக்க சொன்னாலும் ஓகே, ஆஞ்சி. ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ 2 வாரம் ஒரு மெடிக்கல் ஷாப்பு கூட திறந்துடலாம், மூடி இருந்துச்சான். அப்போ ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கூட சப்பாத்தியும் தயிரும் தான் கொடுத்தாங்களாம். அதனால் யாருக்குமே ஜுரம் வரலை, எல்லோரும் குணம் அடைஞ்சாங்க. ஸோ அதை ஆரம்பத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. இறுதியிலும் அதை நடக்கும். இல்லாட்டினா யோசிச்சு பாருங்கள், ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு தயிரை கொடுத்தா அவர் குடிப்பாரா, பயப்படுவார் இல்லை? ஆனால் அந்த தயிரோட ஆசீர்வாதன்ற மருந்து கலந்து இருக்கும் பொழுது அதுவே உங்களுக்கு சந்தோஷத்துக்குரிய ரூபமாக மாறுது. ஸோ அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பராக கூட அனுபவமாகலை, கஷ்டமாக கூட அனுபவமாகலை, ஒரு தியாகமாகவும் அனுபவமாகலை, ஏதோ எக்ஸ்கர்ஷன் டூருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீங்களா? ஸோ அப்படி எதற்கும் தயார் நிலையில் இருக்கிற உங்களுடைய லிஸ்ட்டு வந்து டீச்சர்கள் கொடுப்பீங்களா? வசதி செய்கிறவங்கக்கிட்ட அந்த லிஸ்ட்டு கொடுப்பீங்களா? இவங்க எதற்கும் தயார், தரையில் படுக்க தயார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நிறைய பேர் இங்கே கூப்பிட்றது கிடையாது இல்லையா. அப்போ அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நிறைய பில்டிங் இருக்குது, அப்போ அந்தளவுக்கு பில்டிங்கும் இருந்திருக்காது.
ஸோ அதனால் நிறைய தியாகம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ நேரம் வரும்பொழுது இந்த சாதனங்கள், வசதி சாதனங்களை கடந்த ஆன்மீக சாதனையின் வெற்றி சுரூபமாக உங்களை நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஆன்மீக மிலிட்டரியை சார்ந்தவர்களும் கூட. ஸோ மிலிட்டரியின் பாகத்தையும் நீங்கள் நடிக்கணும் இல்லை. இப்போ வந்து ஒரு அன்பான குடும்பமாக வீடாக இருக்குது, அது உங்களுக்கு அனுபவமாகுது தானே. ஆனால் ஒரு நேரம் வரும், அந்த நேரம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் அன்பினால் கடந்து செல்லக்கூடிய ஆன்மீக மிலிட்டரியாக செயல்பட வேண்டியிருக்கும். இதுவும் மிலிட்டரியோடைய ஸ்பெஷாலிட்டி. சொல்லியிருக்க இல்லையா, சேத்துல போய் இறங்கணுனாலும் கவர்மெண்ட் சொன்னால் மிலிட்டரி இறங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது வரும். நல்லது நல்லது. குஜராத்துக்கு வந்து எவர் ரெடியாக இருக்கிறதுக்கான விசேஷ வரதானம் கிடச்சிருக்குது. எதுக்கும் சாக்கு போக்கு சொல்கிறது கிடையாது. அவங்க நம்ம என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படியெல்லாம் அவங்க சொல்கிறது கிடையாது. அவங்க ரிசர்வேஷனும் பண்ணலை, ஜஸ்ட் வந்தாங்க அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ நன்மை பாருங்கள் இல்லையா. மதுபனுக்கு பக்கத்தில் குஜராத். ஸோ நம்மளை மாதிரி மூணு நாள் ஒரு வாரம் முன்னாடியே போக மாட்டாங்க. பாபா மீட்ட அன்றைக்கி காலையில் வருவாங்க அவங்க. ஸோ கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் அப்படிங்கிற வரதானம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால் சேவை செய்கிறதுக்கும் அவங்க ஆஜைன்னு சொல்கிறாங்க. சரி பாபான்னு அர்த்தம் ஆஞ்சைனா. ஸோ ரொம்ப கடினமான வேலையுடைய சேவைகள் எல்லாமே குஜராத் வாசிகளுக்கு கொடுக்கப்படுது. பாருங்கள், சேவையை சப்பாத்தி செய்கிற சேவையெல்லாம் யார் பண்ணுறா? மற்றவர்களுக்கு பராமரிக்கிற சேவை, ஓடி ஓடி வேலை செய்கிற சேவையெல்லாம் யார் பண்ணுறா? எல்லாமே குஜராத் வாசிகள் தான் பண்ணுறாங்க. பாப்தாதா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். பாப்தாதாவுக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. யார் வந்து நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பிரியதர்ஷன் பாபா கிட்டேருந்து அன்பை அடைவாங்க. நீங்கள் பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர்கள் உங்களுடைய பாக்கியத்தை அதிகரிக்கவும் செய்கிறீங்க, அதற்கான வழியும் உருவாக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிறதே பாக்கியம், அந்த பாக்கியம் போதாது இன்னும் அதிகரிக்க வேறு செய்கிறீங்க. எல்லோருக்கும் தங்களுடைய பாக்கியத்தை அதிகரிக்க தெரியாது. ஒரு சிலருக்கு பாக்கியம் கிடைக்கிது, ஆனால் அந்த பாக்கியம் அப்படியே இருக்குது. அதை எப்படி அதிகப்படுத்துறது பயன்படுத்திக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் குஜராத்தை சார்ந்தவர்களுக்கு பாக்கியமும் இருக்குது, அதை அதிகரிக்கிறதும் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் அதிகரிக்கிறீங்க. அதை பார்த்து பாப்தாதாவும் சந்தோஷப்படுறார். பாபா கிட்டேருந்து விசேஷ வரதானத்தை வாங்கிறது கூட பாக்கியத்தின் அடையாளம். புரிஞ்சுதா? ஸோ நாலாபுரத்துலேருந்தும் இங்கே வந்த அனைத்து பிரியமான குழந்தைகளுக்கும் பாப்தாதா வந்து பாரதத்தை சார்ந்த மற்றும் வெளிநாட்டை சார்ந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய அன்புக்கு பிரதிபலனாக நிரந்தரமாக அன்பானவராக இருங்க அப்படின்ற வரதானத்தை கொடுக்குற. ஸோ அன்புனால் எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறீங்க இல்லை, ஸ்தூலமாக பக்கத்துலேருந்து ஓடி வர மாதிரி வந்துட்டீங்க பாபா முன்னாடி. ஸோ அதனால் உங்களுடைய முயற்சியில் கூட அதே மாதிரி பறந்து வாங்க பாபாவுக்கு சமமாக. அதுக்கு பேர் தான் பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் எப்படி பாபா முன்னாடி நேரடியாக வந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய பறக்கும் கலையின் மூலமாக எப்போவுமே பாபாவுக்கு பக்கத்தில், பாபாவுக்கு முன்னாடி இருங்க இல்லையா. அப்படின்னு அர்த்தம், பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கணும், பாபா கூடவே இருக்கணும். புத்தின்ற விமானத்தின் மூலம் பறந்து போய் அதான் பறக்கும் கலை. ஸோ என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதயத்தை கொள்ளை கொள்ளும் திலாராம் பாபா கிட்ட நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இதயத்தின் அன்பு வந்து சேர்ந்துருச்சு. நீங்கள் பாபா முன்னாடி ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, பாபா விட்டு ரொம்ப தூரமாக பாரதத்திலே வெளிநாட்டிலேயோ இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்களுமே பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. ஏன்னா இருக்கிறதுலே பாபாவுக்கு நெருக்கமான இடம் எது? அவருடைய இதயம் தான். அதனால் வெளிநாட்டிலேயோ அல்லது பாரதத்தில் ஏதோ ஒரு மூலையிலேயோ உட்காந்துட்டு இல்லை,
பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கிறீங்க. அப்படி நெருக்கமானவர்கள் தானே நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் பாபாவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறீங்க, நெருக்கத்தில் தானே இருக்கீங்க. அனைத்து குழந்தைங்களுடைய அன்பு, நினைவுகள், புகார்கள், இதயபூர்வமான உரையாடல்கள், பரிசுகள் எல்லாமே பாபா கிட்டே வந்துடுச்சு. பாப்தாதா அனைத்து அன்பான குழந்தைங்களுக்கும் விசேஷ வரதானம் கொடுக்குறார். அது என்னது? பாபாவுடைய அன்பில் மூழ்கி அனைத்து கடினத்திலிருந்தும் விடுபட்டவராகுங்க, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராகுங்க. பாபா அன்பிலே மூழ்கிட்டால் கடின உழைப்பே இருக்காது. ஸோ உங்களுடைய அன்புக்கான பிரதிபலனை அடைஞ்சிட்டிங்க தானே? அனைத்து அன்பான குழந்தைங்களுக்கும், பாபாவுக்கு நெருக்கமான அனைத்து ஆத்மாக்களுக்கும் எந்த விதமான கர்மத்தின் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கும், நீண்ட காலமாக கர்மாதித்த நிலையை அனுபவம் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிற திருப்தி மணிகளுக்கு அவ்விக்த நிலையின் வரதானத்தோடு சேர்த்து அன்பு நினைவுகள், குட் நைட் மற்றும் குட் மார்னிங் பாப்தாதா கிட்ட இருந்து. வரதானம் உங்களுடைய பழைய கணக்குகளை முடித்து புது சமஸ்காரன்ற புத்தாடை அணிந்து பாபாவுக்கு சமமான சம்பூர்ணமானவர்கள், முழுமையானவர்கள் ஆகுங்க. அதுக்கு விளக்கம், தீபாவளியில் மக்கள் வந்து புத்தாடை அணிகிறாங்க. அதே மாதிரி நாம் புதுசாக ஜென்மம் எடுத்துருக்குறோம். இந்த ஜென்மமே என்னது? மர்ஜீவா வாழ்க்கை. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் செத்துட்டோம். அப்போ கலியுகத்தின் எந்த குணமும் வெளிப்படாத ஒரு புது ஜென்மம். ஸோ இந்த புது ஜென்மத்தில் புது சமஸ்காரன்ற ஆடை, புத்தாடை அணிந்து புத்தாண்டு கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும் சங்கமிகம் ஃபுல்லாக நமக்கு தீபாவளி தான். ஸோ உங்களுடைய பலகீனங்கள், குறைகள், தொட்டாலே சென்சிட்டிவாக இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசுடைஞ்சு போகிறது, இந்த மாதிரி பழைய கணக்குகளை எல்லாத்தையும் முடிச்சிட்டு உண்மையான தீபாவளி கொண்டாடுங்க. இந்த புது ஜென்மத்தில் புது சமஸ்காரம் தான் தாரணையாக இருக்கணும். அப்படி தாரணை பண்ணி பாபாவுக்கு சமமாகுங்கள். இல்லையா, அந்த கோபப்படுறது, பயப்படுறது, அழுவுறது இதெல்லாம் பழைய சமஸ்காரம். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை இழக்கிறதுக்கு. பாபா மாதிரி நானும் ஆனந்த ஸ்வரூபமானவன், யாருக்கும் எந்த விதத்திலையும் துக்கம் கொடுக்காதவன். அப்படியே இதுதான் உங்களுடைய குணமாக இருக்கணும். அதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல அதுக்கான டெஸ்ட் பேப்பரும் வரும். அப்போ நீங்கள் மறந்து இருக்கும்போது அந்த டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ நீங்கள் என்ன பயிற்சி பண்ணீங்கன்னு ஞாபகப்படுத்தும் போது, ஆஹா இதை கவனக்குறைவாக விட்டுட்டோம் அப்படின்ட்டு மீண்டும் அதை சொல்லி சொல்லி அதை உங்களுடைய சமஸ்காரமாகி மீண்டும் அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அப்படியே பாபாவுக்கு சமமாக ஆகிடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட தீபாவளி கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளும் சங்கமத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு தீபாவளி தான். ஸ்லோகன், சுப பாவனை சுப விருப்பம் அப்படின்ற சுபமான எண்ணங்களின் பொக்கிஷத்தை சேர்த்திங்கனாலே வீண் எண்ணங்கள்னால உங்கள் நேரம் வீணாகாது. மனசு ஃபுல்லாக நல்ல எண்ணமே இருந்துச்சுன்னா வீண் எண்ணமே வராது, வீண் எண்ணம் எதிர் எண்ணம்லாம். ஸோ அப்போ நல்ல எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருங்க, சேமிச்சுக்கிட்டே இருங்க. சப்போ ஸ்லோகன் அது, இன்றைக்கி வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, அதனால் 6-7 எல்லோருக்கும் பயமற்றவர் ஆகுங்க அப்படிங்கிற வரதானத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரே எண்ணத்தில் நிலைச்சிருந்து அந்த அதிர்வலைகளை பரவ செய்யுங்க. ஓம் சாந்தி. லவ்யா பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.